கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பெரும்பாலும் தென்னிந்திய குடும்பங்களில் செய்யக்கூடிய ஒரு பானகம்ன்ற ஒரு ட்ரிங்க் தான், சம்மர் ட்ரிங்க்கு. இன்னும் பொதுவாக சொல்ல போனோம்னா வீட்டில் சுலபமாக கிடைக்கிற ஒரு வெல்லம், இதை வச்சுட்டு நம்ம செஞ்சிடலாம். வெல்லம் தண்ணி இது மட்டும்தான் முக்கியமான பொருட்கள், இதுக்கு தேவையானது. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பானகம்னு சொன்னாலே நம்மளுக்கு சித்திரை வைகாசி மாதங்களில் தேர் திருவிழா இல்லை ஊரில் வந்து அம்மன் கோவில் திருவிழா இதுங்கள்லாம் வர்றதில் வந்துட்டு எப்போதும் வந்துட்டு அவங்க பக்தர்களுக்கு கொடுக்கறது வந்துட்டு இந்த நீர்மோர் பானகம் தான் இருக்கும். சம்மருக்கு இது ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு கொடுக்க தரக்கூடிய ஒரு பானம். அதே போல் எந்த ஒரு சர்க்கரையோ அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காம வெள்ளச்சக்கரையோ, அது வெள்ளச்சக்கரை நம்ம கடையில் வாங்குறதுல நிறைய சல்ஃபர் போட்டு அதை சுத்திகரிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக வெள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம. அந்த வெள்ளத்தை வந்து தண்ணியில் இந்த ஒரு டம்ளர் தண்ணி, இது 250 ml குடிக்கும் இந்த டம்ளரு. இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். எதுவும் சுடு தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நம்ம நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை கரைச்சிக்கலாம். வடிகட்டி மட்டும் நம்ம இப்போ சேர்க்கணும், ஏன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் மண் இருக்கிறதுனால வடிகட்டி சேர்க்கணும். ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சீட்டுக்கு சுக்கு பொடி, ஒரே ஒரு ஏலக்காய் வந்து அந்த நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையானது. இதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு அரை லிட்டர் தண்ணி கூட ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெள்ளம் கரைச்ச தண்ணியை, இதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதில் இது ஒரு 250 ml பிடிக்கும் இந்த டம்ளர். நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு புளி சேர்க்குறேன். புளி வந்துட்டு ஆப்ஷனல் தான். இது எங்கள் ஃபேமிலியில் சேர்ப்பாங்களா இல்லை எல்லா பக்கமும் சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல. சும்மா அந்த ஒரு சின்னூண்டு புளி மட்டும் சேர்த்துப்போம். நாங்கள் இந்த ஏலக்காய் சுக்கு இருக்கு இல்லையா, தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் சுக்கு, இதை போட்டுற வேண்டியதான். இல்லை இந்த பாதி லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுருக்கோம். இதில் தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு கலந்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு 250 ml தண்ணி அதில் விட்டுருக்கேன். இப்போ மீதி போட்டுக்கிறேன். அவங்கவுங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு இது போகும். உப்பு வந்து வேணும்னா ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம். அது வெள்ளத்தோட உப்பு தன்மையை பொறுத்து. என்னோட வெள்ளத்தில் உப்பு ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஆல்ரெடி சால்ட் போட்ட மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அதில் சால்ட் கொஞ்சம் வேணும்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிக்கே வந்து சால்ட் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் எலக்ட்ரால் மாதிரிங்க. உப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது. ஸோ நம்ம டீஹைட்ரேஷன்லேருந்து உடம்பை வந்து ரொம்ப பாதுகாத்துக்கும். நம்ம இந்த சம்மர் டைமில் நிறைய தண்ணி வந்து நம்மளுக்கு வேர்வை மூலமாக வந்து வெளியில் போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இதை அந்த வாட்டர் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு நேச்சுரலாக நம்ம ஒரு பாட்டில்ட் ஜூஸ் எடுக்காமல் இந்த மாதிரி நீர்மோரோ இல்லை பானக்கமோ இல்லை நன்னாரி சர்பத்தோ அந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். கூட சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோ அண்ட் கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.